ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 2183 சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம், இதை பற்றி அமைச்சர் ஒரு செய்திக்குறிப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமாக 2,00,000 கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1,000 திட்டம் ஆரம்பம், என்ன எதுன்றதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். 1 மற்றும் 2 வகுப்புகள் குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பதா, ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தின் நிலை என்ன தற்பொழுது, இதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களின் மனசு திட்டத்திற்கு ஒத்துழைக்க அமைச்சர் வேண்டுகோள், இதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய காலிப்பணியிடங்கள் அதிகரிப்பா, பிஜிடிஆர்பியுடைய சிவில் லிஸ்ட்டு எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 2183 சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டுகோள், அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்களை எடுக்கலாம். ஸோ அவற்றுக்கு தனியாக சிறப்பு ஆசிரியர்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அந்த ஒதுக்கீட்டின் பிரகாரம் தான் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு ஆசிரியர்கள் பொறுத்தவரத்துக்கும் பார்த்திங்கன்னா, தற்சமயம் அங்கன்வாடிகளில் நிறைய ஆசிரியர்கள் இல்லாததுனால உடனடியாக அந்த சிறப்பு ஆசிரியர்கள் எடுப்பாங்க தொடக்க கல்வி சார்பாக. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி நியமன தேர்வு எழுதி வரவங்க, அந்த மாதிரி சிறப்பு ஆசிரியர்களை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2183 புதிய காலி பணியிடங்கள் கிடைத்திருக்கு. முதற்கட்டமாக 2,00,000 கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய். ஸோ 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு மட்டும் மேற்கல்வி, ஸோ உயர்கல்வி படிக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வியை தவிர பார்ட் டைமை தவிர ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய். ஸோ இந்த திட்டத்துக்கு டிஎன் பெண் கல்வி அந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க. முதற்கட்டமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,00,000 கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. 1 முதல் 2 ஒன்றாம் வகுப்பு மற்றும் 2 வகுப்பு குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் தரவே கூடாது, இதை கண்காணிக்க பறக்கும் படை அறிவிப்பு. ஸோ 1வது மற்றும் 2வது பள்ளிகளில் படிக்க வந்து குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் தரக்கூடாது, ஹைகோர்ட்டுடைய உத்தரவு, ஸ்ட்ரிக்டான ஆர்டர். ஸோ பள்ளிகளில் அந்த பறக்கும் படை வந்து ஆய்வு செய்து பள்ளி கல்வித்துறைக்கு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1வது வகுப்பு மற்றும் 2வது வகுப்புடைய புத்தக சுமையை குறைக்கிறாங்க, வீட்டுப்பாடம் கிடையவே கிடையாது. அப்படி வீட்டுப்பாடம் கொடுத்தா பறக்கும் படை அவங்கள திரும்பவும் கண்காணிக்க வேண்டுகோள் வச்சுருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் நியமனம் ஒத்திவைக்க உத்தரவா, ஸோ தமிழகத்தில் இன்று தற்காலிக ஆசிரியர் பணிக்கு கிட்டத்தட்ட 1,500 to 2,000 நபர்கள் பணியில் சேர்ந்ததாக தகவல்கள் நமக்கு வந்தவன இருக்கிறது. ஸோ நிலையான எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது இன்னும் அறிவிக்கப்படவில்லை, நாளை நமக்கு அதில் தெரிஞ்சிடும். தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு தடைகள் தான் எழுதே தவிர பெரிய வரவேற்பு எதுவுமே இல்லை. 13,331 பேரில் தற்காலிகத்தில் ஜூலை மாதம் 2,000 பேர் சேர்ந்தாங்க. ஸோ இந்த மாதம் எவ்வளோ நபர்கள் சேர்ந்திருக்காங்கன்றது நாளை நமக்கு தகவல் கிடைத்துவிடும். இதன் அடிப்படையில் பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் துறை ரீதியாக நமக்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கூட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் 200 to 300 வேகன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆசிரியர் மனசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுகோள். ஸோ ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்க இந்த திட்டத்தை அமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ ஆசிரியர்களது பிரச்சனை இருந்தால் ஆசிரியர் மனசு @gmail.com இந்த முகவரிக்கு உங்களுடைய குறைகளை எழுதி அனுப்புங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான
வழிமுறைகளை கொடுவாங்க, அதற்குண்டான பதில்களையும் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு வெளியாகுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 20 பிறகு பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சொந்தமான செய்திகள் தினமும் பிற நம்ம சேனலோட இணைந்திரங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.